வணக்கம். அரசி நியூஸ் சார்பாக உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்கள் மதி மகேந்திரன், நாட்டுப்புற பாடகன். இப்போ கிராமிய பாடல்களை நிறைய தொகுத்து வழங்கியிருக்கோம், சென்ற முறையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் எங்களுடைய கிராமங்களில் தொன்று தொட்டு எப்போதும் பாடப்படுகிற, இன்னும் சொல்லப்போனால் ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பாலோடு சேர்த்து தாலாட்டு பாலம் கொடுப்பாங்க. அப்போது அந்த தாலாட்டு பாடும்போதே அந்த குழந்தை அப்படியே மெய் மறந்து உறங்கிடும். ஆராரோ ஆரிரரோ எங்கண்ணே நீ ஆராரோ ஆரிரரோ ஆரடிச்சு நீ எழுதே எங்கண்ணே நீ திரைக்கு தான் எழுதே அடிச்சார சொல்லி அழு எங்கண்ணே ஆக்கினைகள் செஞ்சு வைப்பே ஆராரோ ஆரிரரோ எங்கண்ணே ஆராரோ ஆரிரரோ. இந்த மாதிரி தாலாட்டு பாட்டு பாடும்போது அந்த குழந்தை தன்னை மறந்து மெய் மறந்து தூங்கிடும். ஒரு விஷயம் காலையில் கூட ஒரு பெரிய மகான் சொன்னார், அதாவது செய்தியில், நல்ல இசை, அந்த இசையை கேட்கும் பொழுதே எல்லா மன அமைதியும் நமக்கு உருவாகும், நல்ல விஷயங்களாக சிந்திக்கிற தோணும், நல்லவையே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த காலையிலிருந்து ஆரம்பித்து மதிய இரவு வரை நாம் அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அருமையாக சொன்னார். அந்த வகையில் தாலாட்டு இசை என்பது மிக அற்புதமான ஒரு இசை, ஆத்மார்த்தமான இசை. அந்த இசையை நாம் எல்லோரும் கேட்கணும். அது மாதிரி நம்முடைய கிராமப்புறங்களில் என்ன சொன்னால், நிறைய வயல்வெளிகள்லாம் ஆலமரம் அரச மரம் இதெல்லாம் நிறைய இருக்கும். அப்போ அந்த வழியாக போகும்போது நமக்கு தன்னாலே வந்து இப்போ பாட்டுனா வந்து வரும், அடுத்தது நெல் வயல் கதிர்கள் அங்கே பக்கமாக சாஞ்சிருக்கும். அப்போது நம்ம நம்மளை அறியாமலே அந்த பாட்டு வருது பாருங்கள். சம்பா நெல் சரஞ்சரமாக விளைஞ்சிருக்கு அது சமஞ்ச ஒன்று போல தலை குனிஞ்சிருக்கு. சம்பா நெல் சரஞ்சரமாக விளைஞ்சிருக்கு அது சமஞ்ச பொண்ணு போல தலை குனிஞ்சிருக்கு. குருவ நெல் கொத்து கொத்தா விளைஞ்சிருக்கு அது குமரி பொண்ணு கண்ணம் போல செவந்திருக்கு. அது குமரி பொண்ணு கண்ணம் போல செவந்திருக்கு. இந்த மாதிரி மனசில் தோன்ற பாடல்கள் அப்படியே பாடுறது. இது அது மாதிரி நடவு வயலில் பாடுவாங்க. பழைய படத்தில் வந்து சந்திரோதயம்னு ஒரு படம், அந்த படத்தில் ஏ நன்னே நானே அம்மா நன்னே நானே நன்னே நன்னே நான் நன்னே ஏ நன்னே நானே அம்மா நன்னே நானே நன்னே 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 நன்னே. இது நடவு பாடல். ஒவ்வொரு நன்னை நன்னைக்கும் அந்த நாத்தை எடுத்து அப்படி இப்படி வைப்பாங்க. நன்னே நானே அம்மா நன்னே நானே நன்னே 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 நன்னே. இந்த பாடல் எங்கே கேட்ட மாதிரி இருக்கே. பாடறியே அம்மா படிப்பறியே படிப்பு வாக நான் அறியே எழறியே அம்மா எழுத்தறியே எழுத்து வாக நான் அறியே. இது அப்படியே சினிமாவுக்குள்ளே கொண்டு போன பிறகு அப்போ தான் நமக்கு தெரியுது எங்கே கேட்ட பாடல் மாதிரி இருக்கு அப்படின்னா, கண்ணன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மனக்கவலைகள் மறைந்ததம்மா. கண்ணன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா. இப்படி சினிமாவில் நிறைய பாடல்கள் நம்முடைய இசைஞானி அவர்கள் வந்த பிறகு நாட்டுப்புற இசை நிறைய திரைப்படத்தை கொண்டு சேர்த்த பெருமை. அது மாதிரி இப்போ வர்ற பாடல்கள் அனைத்து பாடல்களுமே நாட்டுப்புற இசை சார்ந்த பாடல்களாக இருக்குது. அதை ஒட்டி தழுவிய பாடல் அப்படின்னு சொன்னால், ஆக்காட்டி ஆக்காட்டின்னு அது வந்து நாட்டுப்புற பாடல்களில் எல்லோரும் பாடப்படுகிற பாடல், பொதுவான பாடல். ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே நீ எங்கெங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டே நான் கல்லை குடஞ்சி கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சு நான் இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சு
அதில் மூத்த குஞ்சு கரதேடி மூணு மலை சுற்றி வந்த நடு குஞ்சு கரதேடி நாலு மலை சுற்றி வந்த இளைய குஞ்சு கரதேட போகையிலே 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 அந்த காணாங்குரத்திமையே கண்டிருந்து கண்ணி போட்டாம் அந்த காணாங்குரத்திமையே கண்டிருந்து கண்ணி போட்டான் ஏன் காலு ரெண்டு கண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டு மாரடிக்க ரெக்க ரெண்டு மாரடிக்க ரெக்க ரெண்டு மாரடிக்க நாம் பெத்த மக்கா நழுத கண்ணீர் பெருகி ஆனை குளிப்பாட்ட பள்ளவம் பெருகி வண்டி குளிப்பாட்ட எரி பெருகி எருது குளிப்பாட்ட குளவம் பெருகி குதிரை குளிப்பாட்ட நாம் பெத்த மக்கா நாம் பெத்த மக்கா உங்களை பாதியில் விட்டு புட்டு பரலோகம் போறனையா 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 ஓரனையா ஏய் கத்தும் குருவியே கதறி எழக்கூடாது ஏழக்குருவியே எங்கு எழக்கூடாது கத்தும் குருவியே கதறி எழக்கூடாது ஏழக்குருவியே எங்கு எழக்கூடாது வலை என்ன பெருங்கணம்மா அந்த வலை என்ன பெருங்கணம்மா நொய் குருவியே நொந்து அழக்கூடாது வண்ண குருவியே வருந்து எழக்கூடாது நொய் குருவியே நொந்து அழக்கூடாது வண்ண குருவியே வருந்து எழக்கூடாது வலை என்ன பெருங்கணம்மா அதை எறுக்க வழிகளும் இருக்குதம்மா உன் கூட்டத்தை திரட்டிக்கோ ரெக்கையை விரிச்சிக்கோ வலை என்ன பெருங்கணம்மா அதை எறுக்க வழிகளும் இருக்குதம்மா அதை எறுக்க வழிகளும் இருக்குதம்மா இப்படி ஒரு ஒப்பாரி பாடலை மையப்படுத்தி அதில் ஒற்றுமை விதைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஒற்றுமையாக எல்லாருமே இருந்தாலே அற்புதமான வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை ஒரு சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வு பாடலாக இன்னும் சொல்ல போனால் மக்கள் மனசில் எப்போதும் பாடப்படுகிற பாடலாக இந்த பாடல்கள்லாம் இருக்குது அதனால் நம்முடைய நாட்டுப்புற பாடல்களை இன்றைக்கி பேணி பாதுகாத்து வருகிற கலைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க அந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஆதரவளிக்கிற நம்ம மாதிரி அரசு நியூஸ் சேனல் மாதிரி உள்ள தொலைக்காட்சிகள் அவர்களுக்கும் நீங்களெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம மனித இனத்தில் வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் புத்தன் இயேசு காந்தி மிக புனிதமானவர்கள் ஆனால் நமக்குள்ளேயே வந்து நிறைய வேறு விதமான சிந்தனை புறம்பான சிந்தனை ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுக்கிறது அவன் எப்படி இப்படி வந்தான் அப்படின்னு பார்க்குறது சமுதாய ஏற்றத்தாழ்வு இதுக்குள்ளே இருக்குது அதனால் ஒரு பாடலை நாங்கள் சமூக விழிப்புணர்வு பாடலை கொடுத்தோம் அதாவது ஊருக்கு மேற்கால ஒத்த பன மரம் ஒத்த பன மரத்திலே அந்த ஒத்த பன மரத்திலே தூக்கநாங்கூடு கட்டி இருக்குது தூக்கநாங்கூடு தொங்கி இருக்குது அதாவது அந்த ஒத்த பனமரத்தில் தூக்கநாங்குருவிங்கிறது வந்து அதனுடைய முயற்சியும் அதனுடைய வலிமையும் அதனுடைய தற்காத்து கொள்ளக்கூடிய இடமும் அது ஆனால் அதை ஒரு குரங்கு ஏறி பிச்சு போடுச்சு அப்படிங்கிற கதை உங்களுக்கெல்லாம் தெரியும் அதாவது மழைக்கு நடந்திருக்கிற அந்த தூக்கநாங்குருவி மழைக்கு நடந்துகிட்டு இருக்கிற குரங்கை பார்த்து கிடச்சா இவ்வளோ பெரிய உருவம் இருக்குது உனக்கு கை காலெலாம் இருக்குது நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற உனக்கு வீடு கட்ட தெரியாதான்னு கேட்டதுக்கு கோவப்பட்டு போய் அதை பிச்சு எறிஞ்சிட்டு கூட்டேன் குரங்கு அந்த மாதிரி சில பேருக்கு வந்து நல்ல கருத்துக்களை சொன்னால் பிடிக்காது நீ என்ன கருத்து சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்கிற நபர்கள்லாம் இருக்காங்க அதனால் ஆறாமறி உள்ள மனித இனத்திலே பொய்யும் கூறட்டும் இருக்கு ஏச்சி பிழைக்கிற குணம் இருக்கு ஆறாமறி உள்ள மனித இனத்திலே பொய்யும் பூரட்டும் இருக்கு ஏச்சி பிழைக்கிற குணம் இருக்கு அடாடுத்தவனை எடுத்து தாம் மட்டும் வாழ்கிற சிந்தனை திறனும் இருக்கு அடாடுத்தவனை எடுத்து தாம் மட்டும் வாழ்கிற வஞ்சக நெஞ்சம் இருக்குது மனித நேயம் மறைஞ்சிருக்குது மனித நேயம் மறைஞ்சிருக்குது அதனால் எல்லோரும் மனித நேயத்தோடும் நலமோடும் எப்போதும் வாழ உங்களிடமிருந்து மீண்டும் சந்திப்பேன் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுவது உங்கள் மதிமகிதன் அரசி நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றியுடன் விடைபெறுகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க